விவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். எந்த நோய்க்கெல்லாம் மருந்தாகிறது இந்த கருணை கிழங்கு தெரியுமா? ஜீரண மண்டல உறுப்புகளில் சிறப்பு வேலை செய்ய வல்லது கருணை கிழங்கு. ஜீரண சக்தியை செறிப்படுத்தவும் அத்தோடு அந்த உறுப்புகளையும் பலத்தை கொடுக்கவும் உடல் உஷ்ண மிகுதியால் ஏற்படும் மூலச்சூடு எரிச்சல் இருந்தாலும் நீங்கும், மலச்சிக்கலையும் போக்கும், நாடாடப்பட்ட காய்ச்சலால் இருந்தாலும் குணமாகும். பெண்களுக்கு தொல்லை கொடுக்கும் நோய்களில் வெள்ளைப்பாடு என்ற நோய்க்கு கை கண்ட மருந்தாக உதவுகிறது இந்த கிழங்கு. உடல் வலி இருந்தால் கூட போக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. உடல் எடை அதிகமாகி பார்வைக்கு அசிங்கமாகி மூட்டு வலி, முளைத்தண்டு வலி போன்ற பல்வேறு கோளாறுகள் அவதிப்படும் குண்டுடல் உள்ளோர் தினசரி அவசியம் சாப்பிட வேண்டியது கருணை கிழங்கு ஆகும். நோயில் கருணை காட்டுவதில் கருணை கிழங்கு மிகவும் சிறந்தது. ஆசனை வாயில் ஏற்பட்டுள்ள முளைகளை சிறிது சிறிதாக கரைத்து மூலத்தை வேரோடு கலைந்து குணப்படுத்தும். ஒரு மாதம் வரை வேறு உணவு ஒன்றையும் சாப்பிடாமல் கருணை கிழங்கை மாத்திரம் வேக வைத்து அப்படியே உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் சுவை காரணமாக சூடான வீரியம் உள்ளது. அதில் துவர்ப்பை சுவையும் உள்ளதால் இரத்த குழாய்கள் சுருங்க வைக்கும். கிழங்குகளில் இது சுலபமாக ஜீரணமாகவும் கபத்தையோ வயிற்றில் வாயு கட்டையோ செய்யாமல் இருப்பதுடன் வாயு கப கட்டுகளை போக்குவதாகும். பசி ஜீரண சக்தி கீழ்வாய்வு தான் வெளியே வெளிப்படுத்தும். குடலில் கிருமி சேராமல் உணவு அழுகாமல் வெளியேற்றுவது மூல முள்களை சுருக்க வைத்து வேதனையும் தடையும் குறைப்பது, உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதை குறைப்பது, கல்லீரலை சுறுசுறுப்பாக்குவது, இவையெல்லாம் இதன் குணங்கள்.